ஹயாண கவிதா ராம்ஜி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா புது அறிவு அதாவது ஜென்ரல் சின்ஸ் அப்படிங்கிற இருந்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அதாவது ஃபிசிக்ஸ் டாபிக் இருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற லெவல்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படிங்கும்போது நம்ம இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து செவன்த் எய்த் எல்லாத்துலேயுமே டேம் ஒன்று வந்து ஃபஸ்ட் லெஸனாகவே கொடுத்துருக்குறாங்க அதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் மின்னோட்டம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்குறோம் மின்னோட்டத்தின் அளவு பை காலம் ஐஸ் இக்குவல் டு க்யூ பை டி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மின்னோட்டம் கூளும் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது அடுத்து தொண்ணூறாவது கொஸ்டின் மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு துகள்களை கொண்ட பொருளின் அளவை குளி குறிக்கிறது அதாவது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு எனும் எண் வந்து அவகேட்ரா எனும் எண் என்றும் அழைக்கப்படுகிறது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவகேட்ரா எண் என்றும் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் தளக்கோணம் அதாவது இதில் வந்து இரண்டு வகைகள் வந்து வரும் ஒன்று வந்து தளக்கோணம் இன்னொன்று வந்துட்டு திண்மக் கோணம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகை வரும் தளக்கோணம்னா என்ன திண்மக்கோணம்னா என்னன்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னால ஈஸியாக போட்டுடலாம் தளக்கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் அப்படிங்கிறத வந்து தளக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தளக்கோணம் அப்படிங்கிறது வந்துட்டு இரு நேர்கோடுகள் வந்து வரும் அதில் வந்து மூன்று கோடுகள் வரும் திண்மகோணத்தில் வந்துட்டு தலக்கோணம்னு பார்த்தோம்னா இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம்னு சொல்லி சொல்கிறாங்க தலக்கோணத்தோட இசை அழகு அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலக்கோணத்தோட எஸ்ஸை அழகு ரேடியன் நோட் பண்ணிக்கோங்க பை ரேடியன்ஸி சொல்லிட்டு நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு பார்க்குறோம் ஒரு ரேடியன் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி பை பை அடுத்த கொஸ்டின் வந்து தொண்ணூற்றி நாலாவது பார்க்குறோம் தலக்கோணம் பார்த்துட்டோம் இல்லையே இப்போ வந்து திண்மக்கோணம் திண்ம கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதில் வந்து இரண்டுன்னு பார்த்தோம் இல்லையா இதில் வந்து மூன்றுன்னு வரும் திண்மக்கோணம் அப்படின்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்மக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோணத்தோட எஸ்ஏ அழகு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேடியன் ஸ்ட்ரேடியன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது காட்சியின் அடிப்படை அப்படிங்கிறதுன்னு வரும் அதுக்கடுத்து வந்து செயல்படும் முறையோட அடிப்படையில் வந்து கடிகாரத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம காட்சியோட அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்துலாம் காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடு கொடுத்துருக்குறாங்க ஷார்ட்டாக பார்க்கணும்னா ஒப்புமை வகை கடிகாரங்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் கடிகாரம் கிளாக் மாட்டிருப்போம் இல்லையா அதே தான் அதாவது மணிமுள் கொடுத்துருப்பாங்க நிமிட முள் வினாடி முள் மூன்று முள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா அதுதான் ஒப்புமை வகை கடிகாரம் அப்படிங்கிறதுல வரும் அதாவது எண்ணிலக்க வகை கடிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நேரத்தை வந்து நேரடியாக காட்டும் நம்ம கடிகாரம் வந்து பாக்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எத்தனை மணியோ அத்தனை மணியோ கரெக்டாக காட்டும் இல்லையா பத்து பன்னெண்டு பத்து ப முப்பது அந்த மாதிரி காட்டும் இல்லையா அந்த இதை வந்து தான் நம்ம எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸில் கொடுக்குறத சொல்கிறோம் அடுத்து வந்துட்டு இப்போ பார்த்தது வந்து காட்சியோட அடிப்படையில் பார்த்தோம் இல்லையா அதுக்கடுத்து வந்து செயல்படும் முறையின் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு இதில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த இரண்டு வந்து ஒன்று வந்து குவாட்ஸ் கடிகாரங்கள் இன்னொன்று வந்து அணு கடிகாரங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக கொடுத்துருக்குறாங்க குவாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு குவாட்ஸ் கடிகாரம்னு என்னென்னு பார்த்தலாம் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயக்கப்படுகிறது குவாட்ஸ் கடிகாரங்கள் வந்து எதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா குவாட்ஸ் என்னும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது மின்னணு அலைவுகள் மூலம் வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து குவாட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை அதை வந்து எப்படி செயல்படும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டயத்தை காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தின் நடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் வந்து அதோட துல்லியத்தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க குவாட்ஸ் கடிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தி நடுக்கு ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது ஒன்படல கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நூற்றி இரண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம் அணுக்கடிகாரங்கள் பார்க்குறோம் அணுக்கடிகாரங்கள் அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இது எது எதை அது வந்து என்ன பார்த்தோம்னா குவாட்ஸ் அப்படிங்கிற படிகத்தினால் கட்டுப்படுத்துது மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு வந்து செயல்படுது நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து அடுத்து நூற்றி மூணாவது கொஸ்டின் பார்க்குறோம் நடுக்கு மூணு வினாடிக்கு ஒரு வினாடி என்று இது வந்து பத்தி நடுக்கு ஒன்பது இது வந்து பத்தி நடுக்கு மூணு வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவையாக காணப்படுது இவை வந்து பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு அதாவது ஜிபிஎஸ் இருக்குல்லையா நம்மளோட மொபைல்லேயே இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த ஜிபிஎஸ் பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் வந்து இந்த கடிகாரம் அப்படி அணு கடிகாரம் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒன்படுவா வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்ருக்கோம் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட கண்டிநியூஷன் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ